படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்பது தீபா. கவிஞர்கள், எழுத்தாளர்கள் போன்ற பிரபலங்கள் தாங்கள் படித்த புத்தகத்தில் மிகவும் பிடித்த விஷயத்தை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சிதான் இந்த படித்ததில் பிடித்தது. எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. அவற்றை நாம் பூக்களைப் போல தூவவும் முடியும், கற்களைப் போல எரியவும் முடியும். பூக்களை தூவினால் அது நமக்கு மாலைகளாக வந்து சேரும், கற்களை எரிந்தால் அது நமக்கு காயத்தை உண்டாக்கும். எனவே எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கை. படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம சந்திக்கவிருக்கோம் ஒரு முக்கியமான பிரபலம் யாருன்னா, இவர் ஒரு திறமையான பேச்சாளர், ஒரு நல்ல சிந்தனையாளர் மற்றும் நடிகரும் கூட. இப்படி பன்முகம் கொண்டவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பட்டிமன்றம் பேச்சாளர் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். படித்ததில் பிடித்தது இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பேச்சாளரா இருக்கிறீங்க. சோ சின்ன வயசுல இருந்து புத்தகம் படிச்சிருப்பீங்க நிறைய. அதுல எந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தாக்கத்தை உண்டாக்கிய புத்தகங்கள்? பேச்சாளரா இருக்கிறதுக்கு புத்தகங்களினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. சின்ன வயசுல இருந்து நான் நிறைய புத்தகம் வாசிச்சிருக்கேன். எந்தெந்த புத்தகங்கள் அப்படின்னு அது சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் படிக்க போனதே ஒரு நகைச்சுவையான விஷயந்தான். ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசில் நோஞ்சானாக இருப்பேன், நடந்து போனாலே தடிக்கு விழுந்துருவேன். இந்த தகவலும் நாங்கள் படித்தோம் சார். அதனால் எங்கள் அப்பா என்னை கண்ட இடத்துல தூக்கி அடிப்பார், ஏன்டா நடந்து போக கூட உடம்புல சத்து இல்லையே அப்படின்னு. அதனால் என்னை விளையாட்டுலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போல்லாம் பம்பரம் விளையாடுறது, குண்டு விளையாடுறது, அப்புறம் ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி குதிச்சு விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடு, இது எதுலேயுமே என்னை சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா விழுந்துருவேன், ஆப்போசிட் சைடுக்கு பிடி கொடுத்துருவேன் கபடியிலலாம். என் தம்பிகளே என்னை சேர்க்க மாட்டாங்க. அதனால் தனிமையாக நான் இருக்கணும். அப்போ எங்கள் நான் இருந்தது ஒரு சின்ன கிராமத்தில், ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்தது எங்கள் வீடு. எங்கள் அப்பா தலைமை ஆசிரியர். அந்த பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு நூலகம் இருக்கும். அந்த நூலக புத்தகங்கள் அவ்வப்போது மாறிக்கிட்டே இருக்கும், அது மாவட்ட நூலகத்துலேருந்து வரும். இந்த புஸ்தகங்களை பார்க்கறது தான் எனக்கு வேலையாக போச்சு. அதனால் நான் கட்டாயமாக படித்தே ஆகணும்னு படித்தேன். மழைக்கு ஒதுங்கி கல்வி கற்றது போல விளையாட்டில் விளக்கப்பட்டதால் படிக்க ஆரம்பித்தது. அப்போ உங்களோட மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது சார்? ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது, ஏன்னா எல்லாரும் விளையாடுறாங்க, நம்ம சும்மா இருக்க வேணும். அப்புறம் புத்தகங்களுக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு அருமையான ஈர்ப்பு உள்ளது. இப்போ உங்களுக்கு படித்த புத்தகங்களில் வந்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த புத்தகம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சின்ன வயசில் படித்த புத்தகங்கள்லாம் வெவ்வேறு காரணங்களுக்காகமா, ஒருவேளை அந்தந்த வயதுக்கேற்ற சில ஈர்ப்புகள் இருக்கும். நான் இப்போவும் விரும்பி வாசிக்கிறது, எப்போவாவது தோணுச்சுன்னா, தி ஜானகிராமனுடைய அம்மா வந்தாள், மரப்பசு, அக்பர் சாஸ்திரி, அடி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நாவல் இருக்கு. சின்ன இதுதான், அது நாவல்னு கூட சொல்ல முடியாது, குறு நாவல் அது. அது எப்போ வாசித்தாலும் மனித உணர்வுகளை இந்த மாதிரி எல்லாம் படம் பிடிக்க முடியுமா அப்படின்னு தோணும். தி ஜானகிராமனும் ரொம்ப அருமையாக குடும்ப உறவுகளை, இந்த ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்ன்றாங்களே, அதை பற்றி ரொம்ப தெளிவாக எழுதிய ரொம்ப பிரபலமான எழுத்தாளர். இதெல்லாம் நான் இள வயதில் படிச்சிருக்கேன். அந்த காலத்துக்கேற்ற மாதிரி தானே வாசிக்க முடியும். ஆமாம், கண்டிப்பாக. அண்ட் அடின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நாவல் பற்றி சொன்னீங்க, அது வந்து என்ன வகையான கருத்துக்கள் அந்த நாவலில்? அது வந்துமா ஒரு முறையற்ற உறவு. அது ஒரு ரொம்ப வசதி படைத்தவர், அவர் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்கிறார், அவர் நல்ல பதவியில் இருக்கிறார். அவர் உதவி செய்வதனாலேயே அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் அவருக்கு வயது வித்தியாசம் இருக்குது, ஒரு ஈர்ப்பு வந்துடுது. அந்த ஈர்ப்பு ஒரு தற்காலிகமானதா இருக்கு, பிறகு அதிலிருந்து எப்படி அவர் விடுபடுகிறார் அப்படின்றதான் அது விழுகிற ஒரு அடி. அது ஒரு ஒரு சாமியார் அவர் அடிக்கிற மாதிரி அதுல முடியும். ஆனா அதுக்கு இடையே இருக்கிற அந்த காட்சி, அதுல இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி பிரவாகங்கள், ரொம்ப நாகரிகமாக ஒருவரை ஒருவர் நேசிக்கிற விதம், குடும்ப வாழ்க்கையில சின்ன தடுமாற்றம் வரும்போது ஒரு மனிதனும் ஒரு பெண்ணும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அதை தவிர்க்கவும் முடியலை, அதை தொடரவும் முடியலை, அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். எப்போவாது வாசி பாருங்க, அடி அப்படின்ற அந்த சின்ன கண்டிப்பா ஒரு நாவல், குறுநாவல், தி ஜானகிராமன் எழுதியது.
சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பொதுவாகவே வந்து நகைச்சுவை உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து நீங்கள் புத்தகம் படித்ததா காரணமா அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை எப்படி? நான் அந்த இள வயதில் எங்களுடைய அந்த நூலகத்தில் படித்த ஒரு சின்ன ஒரு புத்தகம், முட்டாள் வேலைக்காரன் அப்படின்ற ஒரு புத்தகம். அது நீங்கள் நிறைய இந்த சபாபதினு ஒரு சினிமாவில் கூட பார்ப்பீங்க. எதை சொன்னாலும் சோடா உடைச்சிட்டு வா அப்படின்னா சோடா பாட்டிலே உடைச்சிருவான் அவன் ஒரு வேலைக்காரன். இந்த மாதிரி சின்ன சின்ன கதை. இதை வச்சு நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் சின்னதாக ஒரு நாடகம் எழுதினேன். அந்த நான் இருந்த அந்த ஊரில் அந்த பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்மஸ் புத்தாண்டு விழா கொண்டாடுவாங்க. அது ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் ஸ்கூல். அதில் பழைய மாணவர்களாக சேர்ந்து ஒரு நாடகம் நடித்தோம். அப்படி நாடகத்து நடிக்கிறதுக்கு ஒரு கதை வேணும்ல, இதை வந்து நாங்கள் எனாக்ட் பண்ணினோம். அதில் இருளப்பன்னு ஒரு பையன் நடித்தார். அவர் இப்போ இல்லை. இப்படி ஒரு நடிப்பு இப்போ நம்ம வடிவேல் பண்ணுறாருல, இதெல்லாத்தையும் அவர் அப்படி பண்ணுவார். அந்த காலத்தில் நான் சொல்கிறது 76 77 அப்படி ஒரு இயல்பான நடிகர். குடிச்சே இறந்து போனேன். அந்த நாடகத்தில் நான் எழுதியிருக்கேன். நான் ஆரம்பத்தில் படிக்கிற கல்லூரியில் படிக்கிற காலத்தில் 5 நாடகம் எழுதியிருக்கேன். ஆமாம், இதில் எல்லாமே இந்த கடை வாங்கி நாடகம் தான், எல்லாம் ஒரிஜினல் ஒன்றும் கிடையாது. இது மாதிரி எடுத்தாவது ஒன்று யோசிக்கிறது. இதை எழுதும்போது டயலாக் ரைட்டிங்கிறது வரும் இல்லையா, அதில் ஹியூமர் இருக்கும். இதை பார்ப்பதற்கு சரியான கூட்டம் வரும். அந்த காலத்தில் வேறு வகையான பொழுதுபோக்கு இல்லையில. கிராமங்களில் இருக்கிற மக்கள் 1000-2000 பேர் அந்த தேதியை தேடி ஒரு மாதம் முன்னாடி எங்கிட்ட கேட்பாங்க, இந்த வருஷம் நாடகம் போடலையா, என்ன நாடகம் போடுறீங்கன்னு எங்களை பின்னாடி அலைவாங்க. நாங்கள் அந்த ஸ்கூலில் ரிஹர்சல் பண்ணும்போது அதை பார்க்க கூட்டம் வரும். அதே வசனம் தான் 10 நாள் கழிச்சு பேச போகிறோம். ஒவ்வொரு நாள் ரிஹர்சலையும் வாசலில் வந்து கூட்டம் உட்காந்துருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆமாம், அந்த மாதிரி இருந்து அதில் தான் எனக்கு இந்த ஹியூமர்ன்றது மெல்ல வந்தது. எழுதும்போது ஆமாம், அது வந்து பேச்சு துறைக்கு வரும்போது ரொம்ப கிராமியமாக நாம் பேசுகிற விஷயங்கள் பல நேரங்களில் பளிச்சின்னு எடுத்தது. அதுதான் நகைச்சுவையாக வருகிறதோ தெரியல எனக்கு. நீங்க தான் அதெல்லாம் சொல்லணும். கண்டிப்பா, ஏன்னா உங்ககிட்ட நிறைய நகைச்சுவை உணர்வு தான் வந்து ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்க. இப்போ வந்து நீங்க இன்னும் படிச்ச இன்னும் வேற சில புத்தகங்கள் பாத்தீங்கன்னா அதுல இருந்து வந்து என்ன மாதிரியான கருத்துக்கள் எடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில வந்து எப்படி வந்து அதை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ரொம்ப விரும்பி வாசிக்கிற புத்தகங்கள் காந்திஜியை பற்றியது. சத்திய சோதனை நான் கல்லூரி காலத்திலே வாசிச்சிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு அதை பற்றி பெரிய ஒரு சிந்தனை இல்லை. என்னத்தான் பெருசாக அது ஏதோ ஒரு எழுதியிருக்காருன்னு தோணும். நான் வயது ஏற ஏற தான் ஒரு புத்தகங்களை புத்தகத்தை பற்றிய உங்களது பார்வையே மாறுது. இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றாங்கல்ல, என்ன கோணத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க. காந்திஜி மாதிரி ஒரு மகான் மட்டும் இல்லைன்னா அஹிம்சை என்கிற சிந்தனை இந்த மக்கள் மத்தியில் போயிருக்காது. இன்றைக்கி நம்ம ஊரில் பெருகி வருகிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் சகிப்புத்தன்மை இல்லாதது. பிறரை ஏதாவது ஒரு வகையில துன்புறுத்தணும்னு நினைக்கிறாங்க. த டாலரன்ஸ் அப்படின்றதே இல்லை. எல்லாத்துக்கும் சண்டை போடுறோம், எல்லாத்துக்கும் தெருவில் இறங்கி போராடுறோம். இது எல்லாத்தையும் மாற்ற வேண்டும் என்கிற ஒரே ஒரு மாமனிதராக வந்து நின்றார். முகத்தில் அரைஞ்சி ஒரு ரெண்டு பல்ல உதிர்ந்த பிறகும் அடித்தவனை பார்த்து அவர் கோச்சிக்கல. எந்த வகையில் தன்னை துன்புறுத்தினாலும் காந்திஜி பெருசாக அலட்டிக்கலை. அவரே சகோதரா நண்பா அப்படின்னு பார்த்தார். ஒரு வகையில் அவர் மிகச்சிறந்த இஸ்லாமியராக, மிகச்சிறந்த இந்துவாக, மிகச்சிறந்த கிறிஸ்தவராக வாழ்ந்த ஒரு மகா மனிதர். கண்டிப்பாக, அதனால் அவரை பற்றி இன்னைக்கு படிக்க படிக்க நான் காந்தியை பற்றி நிறைய புத்தகங்கள் வச்சுருக்கேன், ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும். ஒரு புத்தக கடையில் போய் காந்திஜி பற்றி புத்தகங்கள்லாம் கேட்டேன். அவங்க என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க, எதுக்கு சார் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு. இந்த பார்வையே உங்களுக்கு 6 ரூபாய் 8 ரூபாய்க்கெல்லாம் புத்தகங்கள் இருக்குங்க. காந்தியை பத்தி நிறைய புத்தகங்கள், அதெல்லாம் வாங்க ஆடு இல்லாமலே இருக்கு. உங்க இளமை காலத்தோட வாசிப்பு பழக்கத்தை பத்தி ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். சார், இப்ப வந்து காந்திஜி பத்தி சொன்னீங்க, அவரோட புத்தகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த மாதிரியான புத்தகங்கள், என்னென்ன புத்தகங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு? காந்தியை பற்றி ஆங்கிலத்துல லூயி ஃபிஷர் அப்படின்னு எழுதின ஒரு அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் ரொம்ப ஆத்தென்டிக். அதை நீங்க வாசிச்சீங்கன்னா முதல் பேராகிராஃப்லயே, அதாவது முதல் கட்டுரையே, அவரது காந்தியை கொலை பண்ண அந்த காட்சி தான் வரும். அதிலிருந்து அது விரியும். உலக புகழ் பெற்ற புத்தகம். தமிழில் நிறைய புத்தகங்கள் காந்தியை பற்றி வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இன்றைய காந்தி. காந்திஜியை பற்றி ஒரு பெரிய அலசல் அது. அவர் மீது வைக்கப்பட்ட அத்தனை விமர்சனங்களையும் வாங்கி எழுத்தாளர் ஜெயமோகன் ரொம்ப அழகாக அதை பதில் சொல்லியிருப்பார். ஒரு தலைவனாக விரும்புகிறவன் நல்ல தகப்பனாக இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவார்.
நல்ல தகப்பனாக தன் பிள்ளைகளுக்கு தன்னை காட்டிக் கொள்கிறவன் ஒரு சரியான நேர்மையான தலைவனாக இருக்க முடியாதுன்னு சொல்வார். ஏன்னா காந்திஜி தன்னுடைய பிடிவாதமான கொள்கைகளால், தன்னுடைய கொள்கைகளின் மீது இருந்த பற்றால் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதனால அவர் காட்டிய அந்த கண்டிப்பு இருக்கு இல்லையா. சின்ன வயசு பிள்ளைகளாக இருந்தால் ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். தன்னுடைய மனைவி கூட எந்த வகையிலும் சின்ன தவறுகளுக்கு துணை போகக்கூடாதுன்னு அப்பழுக்கற்ற ஒரு மனிதர் மகாத்மா. அதனால் அவர் மகன்களுக்கு அவர் நல்ல தந்தையாக இருக்க முடியவில்லைன்றத ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். இந்த இன்றைய காந்தி என்ற புத்தகம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு அருமையான புத்தகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாலமன் பாப்பையா இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்ற அளவுக்கு நீங்க பார்த்துருக்கீங்க, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. பாப்பையா சார் வந்து என்னுடைய தூரத்து உறவினர். இப்போ இன்னைக்கு நான் உங்க முன்னாடி எல்லாம் உட்கார்ந்துருக்குறேன்னா அதுக்கு முழு காரணம் அவர் தான். ஒரு வகையில் எங்க அப்பா அம்மாவுக்கும் மேலாக என்னை உருவாக்கியவர். அவருடைய பேச்சில் ஈர்க்கப்பட்டு தான் நான் முதல் முறையாக அவர் பேச்சை கேட்ட உடனே தான் பேச்சு கலைன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். கடமுடன்னு சண்டை போட்டு அடிதடி பண்ணுகிற பள்ளிக்கூடத்து மாணவர்களை ஒரு மனிதர் மைக்கு முன்னாடி நின்று தன்னுடைய பேச்சால் ஒரு மணி நேரம் கட்டி போட முடிகிறதென்றால் இதுக்கு ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்குன்னு நான் உணர்ந்தது நான் 10ஆம் கிளாஸ் மாணவனாக இருந்தப்போ. அப்போ எங்கள் பள்ளியில் அவர் வந்து பேசினார். அன்னைக்கு அவர்கிட்ட அந்த நோட்டை நீட்டி கையெழுத்து வாங்கியிருக்கேன் நான், ஆட்டோகிராஃப் மாதிரி. பிற்காலத்தில் அவர் கூடவே உட்கார்ந்து மேடைகளில் பேச முடியும்னு நான் நினைக்கல. இப்பவும் அவரது பேச்சு வந்து ரொம்ப அசாத்தியமான ஆற்றல். அதை நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மேடையிலையும் பார்த்து பிரமிப்பேன். யாரும் யோசிக்காத ஒரு கோணத்தில் எல்லாரும் ஒத்துக்கொள்ளும்படியாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த நடுவர். அவரது பேச்சு போலவே அவரது எழுத்தும் எளிமையானது. ஒரு வார பத்திரிகையில் அவர் தொடர்ந்து எழுதிய தொடர் விகடன் பிரசுரத்தில் இந்த பட்டிமன்றமும் பாப்பையாவும்னு ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க. எனக்கு தெரிய சத்திய சோதனை காந்திஜி சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையாக தன் இளவயதில் நடந்த அத்தனை விஷயங்களையும் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் என்கிற செய்தியிலிருந்து அவங்க அக்கா வீட்டார்கள் அவரை நடத்தின அவமானப்படுத்திய செய்திகள் வரைக்கும் அப்படியே ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக சொன்ன ஒரு அது ஒரு வகையான சுயசரிதை மாதிரி இந்த புத்தகம். அதை படிக்கும்போது பட்டிமன்ற வரலாறும் பாப்பையா அவர்களின் வரலாறும் இருக்கும். அந்த புத்தகம் படிக்கும் போது அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? அவருடைய ஓப்பன்னஸ், வெளிப்படைத்தன்மை. ஏன்னா ஓரளவுக்கு மேல வந்துட்ட எல்லாருமே ஆரம்ப நிலையை மறந்து விடுகிறார்கள். வாழ்க்கையில ஆரம்ப நிலையை மறக்காமல் இருப்பதா ரொம்ப நல்லது. அது அரசியலாகட்டும், திரைத்துறையாகட்டும், இலக்கியமாகட்டும், அல்லது வாழ்க்கையில் வசதிகளை பெருக்குகிற வணிகமாகட்டும், ஒரு அளவுக்கு வந்த உடனேயே நான் பிறக்கும் போதே அப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனால் அந்த வேர்களை தேடி போகிற மனிதர்கள் மிக குறைவு. பாப்பையா சார் இன்னமும் தான் வளர்ந்த காலம் என்ன, எங்கிருந்து தொடங்கினோம், அதை நினைவில் வச்சிருக்கிறார். அவருடைய அந்த ஆரம்ப நிலையை பற்றி அவர் சொல்லும் போதே அவருக்குள்ள கண்ணீர் வந்துடும் கண்ணில். அதெல்லாம் நினைக்கும் போது இவ்வளவு வளர்ந்த பிறகும் ஒரு மனிதனால் எப்படி எளிமையாக இருக்க முடிகிறது, அதை பார்க்க நாம் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு எனக்கு தோணும். கற்றுக்கணுன்றது படித்து கற்றுக்கிறது இல்லை, அவரது அனுபவங்களை பெற்று கற்றுக்கணும். கண்டிப்பாக. இப்போ அந்த பாப்பையாவும் பட்டிமன்றமும் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் குறிப்பிட்டிருப்பார் அவரோட லைஃப்பில் நடந்தது. அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சம்பவம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சமான சம்பவம்னா அவர் என்னை பற்றி எழுதியிருக்கிறது தான். அப்படியா? ஏன்னா அது உண்மையில் நடந்தது. அவருக்கு பின்னாடியே பை தூக்கிட்டு தெரிஞ்ச ஒரு ஆள் நான். ஒரு நாள் ஒரு பேச்சாளர் வரலன்னு சொல்லி அவர் அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துருந்தேன். என்ன நீ பேச, நீ பட்டிமன்றத்துக்கு வரையான்னு கேட்டார். இது உண்மையில் நடந்தது 1991 ஜூலை 15. நான் இப்படி சும்மா பார்த்தேன், கேட்கறதுக்கு தான் கூப்பிட்றாராக்கும், வரேன் கூட்டத்தில் தானே இருக்கணும் அப்படின்னா, இல்லைப்பா மேடையில் உட்காரணும் பேச வரையா அப்படின்னு. ஒரு 30 செகண்ட் கூட எனக்கு அவகாசம் இல்லை, ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் வரேன்னு சொல்லிட்டேன். போய் நல்ல சட்டை போட்டுவா அப்படின்னாரு. அப்போது நான் போட்டிருந்த சட்டை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அன்றைக்கு உடனே ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போய் எங்கள் வீட்டில் இருந்ததில் ஒரு நல்ல சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு வந்தேன். அதை அவர் எழுதியிருப்பார். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தன்னுடைய பழைய காலத்தையும் மறக்கலை, என்னோட ஆரம்ப நிலையை அவர் மறக்கலை. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். சார், இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இவங்க பாரதி பாஸ்கர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன சார்? நீ நதி போல ஓடிக்கும். ஆமாம்மா, இந்த புத்தகம்
என்னோட மேடைகளில் பேசுகிற ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் பாரதி பாஸ்கர் அவங்க எழுதினது. இது ஒரு பத்திரிகையில் தொடராக வந்தது. பெரும்பாலும் பேசுகிறவங்களுக்கு எழுத வராது, அது உண்மையும் கூட. ஏன்னா நான் ஏதாவது எழுத முயற்சி பண்ணுவேன், அப்புறம் நானே அதை விட்டுருவேன். பேச்சாளர்கள் வெறுமன பேச்சாளர்கள் தான், அவங்களுக்கு எழுத வராது. அது மாதிரி எழுத்தாளர்களுக்கு பேச வராதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நல்ல பேச்சாளர்களாக சில எழுத்தாளர்கள் இருக்கதை நான் பார்த்துருக்கேன். ஜெயகாந்தன் அவர்கள், அவருடைய எழுத்தை பற்றி நம்ம சொல்ல முடியாது, அவசியம் இல்லை. ஆனால் மிகச்சிறந்த பேச்சாளர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவங்க ஆரம்ப காலங்களில் சொல்லுவாங்க. அவருடைய அந்த அனல் பறக்கிற வார்த்தைகளை கேட்டிருக்கோன்னு சொல்லுவாங்க. சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிறவர்கள் எழுத்தாளர்களாகவும் இருந்திருக்காங்க. எங்க என்னுடைய சமகாலத்தில் இந்த மேடம் வந்து ஒரு அருமையான எழுத்தாளர். பொதுவான நல்ல செய்திகளையும் அவங்க எழுதுறதுல ஒரு நேர்த்தி உண்டு. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு என்கிற இந்த புத்தகம் எல்லார் மத்தியிலையும் பெரிய வரவேற்பை பெற்றது. பெண்கள் மத்தியில் மட்டும் இல்லை, இலக்கிய ஆர்வலர்கள், சமூக சிந்தனையாளர்கள் எல்லாரும் இதில் முழுக்க எல்லாமே நல்ல கட்டுரைகள் தான். ஆனால் பெண்களை பற்றிய அவங்களது இந்த பார்வை ரொம்ப புதிதானதாக இருக்கும். அதில் இன்றைக்கி இருக்கிற பெண்கள், இப்போ நீங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடந்த ஒரு தலைமுறையை தாண்டி வெளியில் வந்தவர்கள். இப்போ உங்கள் பாட்டி வீடு, வீட்டை விட்டு ஒரு கோவில் அல்லது அந்த கடை தெரு அதை தாண்டி வந்திருக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா ஒருவேளை பள்ளி, ஒருவேளை கல்லூரி வரைக்கும் போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பள்ளி கல்லூரி இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி பப்ளிக் லைஃப்பில் வந்து ஒரு டிவி முன்னாடி காம்பியராக உட்கார்ந்துருக்கீங்க. இந்த மாதிரி போகிற பெண்களை பார்க்கும்போது தாய் என்ன நினைப்பாள், அவங்களுடைய அந்த ஒரு வாழ்த்து இருக்குமா, அல்லது மனசுக்குள்ள அவங்கள பற்றின அச்சம் இருக்குமா? ஏன்னா நீங்கள் வெளியில் போகிற யாருக்குமே அந்த பெற்றோருடைய கவலையோ பயமோ தெரிவதில்லை. நீங்கள் வந்துடுறீங்க, காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிடுறீங்க, போன பிறகு வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்களை அனுப்பி வச்சு அந்த பெற்றோர் எவ்வளவு பயத்தில் இருப்பாங்க. அதை பற்றி யாராவது கேட்டால் உடனே வேலையை பார், வரும்போது வருவேன், நீ என்ன அதை கேட்குறது, எனக்கு தெரியாது, அப்படியே தான் பேசுகிறாங்க இல்லையா. அப்போ இந்த பேச்சை கேட்குற தாய் மனம் எவ்வளவு கஷ்டப்படும். ஒரு பக்கம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நாம் போகாத இடங்களுக்கெல்லாம் அந்த பிள்ளைங்க போகுது, அது தன் சுய காலில் நிற்க பழகுகிறதே, சம்பாதிக்குதே, நல்ல புத்திசாலித்தனத்தை பல்வேறு வகையாக வெளிப்படுத்துதே, அங்கே போய் பேசுது, இங்கே போய் கப்பு வாங்குது, நாலு பேர் பார்த்தா ஓ நீங்களான்னு கேட்குறாங்க. இது எந்த வட்டத்துக்குள்ளுமே வராதவர்கள் முந்தைய தலைமுறை. அவங்களுக்கு வீட்டுக்காரர் பின்னாடி ஒளிஞ்சு நின்று தானே பழக்கம், ஏதாவது ஒரு பொது இடத்துல பேசிய பழக்கம் இல்லையே. குடும்ப விஷயமாகட்டும் சமூக விஷயமாகட்டும் கருத்து சொல்லவே சுதந்திரம் இல்லையே. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைய தலைமுறையை பார்க்கிற அந்த தாய் உள்ளம் எப்படி இருக்கும்? மௌன வாழ்த்து அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. மலையில் பிறக்கும் எந்த நதியும் மலையின் பத்திரமான மடியை துறந்து குதித்து ஓடுவதுதான் இயற்கையின் சட்டம். அப்படி ஓடும் நதிகளின் பாதையில் எந்த குறுக்கீடும் இல்லாமல் இருக்க கம்பீரமாகவும் மௌனமாகவும் வாழ்த்தி கொண்டிருக்கும் மலைகள் தான் அம்மாக்கள் இல்லையா? ஒரு மலையில் நதி பிறந்து, நதி மலையிலேயே இருக்கும், அது பிறக்கிற இடம்தான் மலை. ஆனால் உடனே குதிச்சு அது தரைக்கு ஓட ஆரம்பிச்சிருதுல சமவெளியை நோக்கி. அதுபோல தன் மடியில் தவழ்ந்த பிள்ளைகள் சமூகத்தில் போய் பல்வேறு உயரங்களை தொடும்போது கம்பீரமாகவும் மௌனமாகவும் மலைகள் நதியை வாழ்த்துவது போல தாய் வீட்டிலிருந்து அந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறாள், பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறாள்னு சொல்லுகிற அந்த வரி இருக்கே, அது அந்த தாய்மார்களுக்கு தருகிற ஒரு அருமையான பாராட்டு, அதே சமயம் பிள்ளைகளுக்கு தருகிற ஒரு மௌனமான எச்சரிக்கை. இவ்வளவு தூரம் உன்னை நேசிக்கிற உன் அம்மாவுக்கு விரோதமான காரியங்களை நீ செய்யாத, அவங்களுடைய அன்பு பிடிக்குள்ளே அகப்பட்டு வாழணும், ஏதாவது ஒன்று தப்பு தண்டாவை பண்ணிட்டேன்னா அது உன் தாயை பாதிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுகிற இது மாதிரி நிறைய கட்டுரைகள். ஆமாம், ரொம்ப அழகான வரிகள் அது. நீங்கள் வந்து வணிகவியல் வந்து படிச்சிருக்கீங்க, இப்போ வந்து தமிழ் இலக்கியம் அப்படின்றதுல வந்து எப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு வந்தது, எந்த வயசில் வந்து இது வந்தது? நான் இளைஞனாக சின்ன வயசுலேருந்தே சாலமன் பாப்பையாவுடைய அந்த பேச்சாற்றலில் கவரப்பட்டவன். அப்புறம் என்னவோ தெரியல, எனக்குள்ள ஒரு இலக்கிய ஆர்வம் இருந்தது. அந்த காலத்து எங்கள் வீட்டுக்கு வந்த பத்திரிகையில் தினத்தந்தி, ராணி இது ரெண்டு தான் வரும், அப்புறம் குமுதம் வரும் நாலனா அப்போது, அதெல்லாம் நான் வாங்கி வாய்ச்சது நினைவு இருக்குது. இந்த பத்திரிகைகள் எது வந்தாலும் மொதல் ஆள் நான் தான் படிப்பேன். யார் படித்தாலும் எனக்கு இப்போவுமே அந்த உணர்வு உண்டு. எங்கள் வீட்டுக்கு வருகிற எங்கள் வீட்டுக்கு தினசரி அஞ்சு நாளிதழ் வருது, அஞ்சு டெய்லிஸ், அஞ்சையும் நான் தான் முதல்ல படிக்கணும், யாரும் படிக்கக்கூடாது.
இல்லை நான் வராத அன்னைக்கு படிக்கலாம், ஆனால் படிச்சுட்டு எல்லாத்தையும் முறைப்படி அடுக்கி வச்சிடணும். நான் ஒரு மூணு நாள் நான் வீட்டில் இல்லைன்னா மூணு நாள் அந்த இதெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. நான் போய் பார்த்து இதெல்லாம் சரி வேண்டாம்னா தான் தூக்கி போடணும். இப்படி ஒரு ஒழுங்கு வச்சுருக்கிறேன். அதனால் இந்த புத்தகம் படிக்கிறதுன்றது அதிலிருந்து தொடங்கியது தான். அப்புறம் கல்லூரிக்கு வந்த பிறகு நிறைய புத்தகங்கள், அப்போது ஆங்கிலத்தில் கேரவன் அப்படின்னு பெங்களூர்லேருந்து ஒரு இது ஆங்கில இது வந்தது. அப்புறம் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியான்னு ஒரு ஃபார்ட்நைட்லேயோ வார இதெல்லாம் வந்தது மாதிரி பத்திரிக்கை. அப்புறம் நேஷனல் ஜியோகிராஃபிக் அப்படின்னு இப்போ சேனல் இருக்கேன், ஒரு காலத்தில் புத்தகம் வந்தது, அது வெளிநாட்டிலேருந்து வரும். இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து படிப்போம். மஞ்சரின்னு ஒரு புத்தகம் வந்தது, அமுதசுரபி, கலைமகள், நிறைய வரிசையாக, கல்கி, தினமணி கதிர்னு ஒரு புத்தகம் வந்தது, சாவின்னு ஒரு புத்தகம், எழுத்தாளர் சாவி அவர்கள், வாஷிங்டனில் திருமணம் எழுதியவர். அப்புறம் இது மாதிரி நிறைய துப்பிய தேவன் எல்லாத்தையும் நாங்கள் வாசிச்சிருக்கோம். ஏதோ ஒரு வகையில் இந்த இலக்கிய தொடர்பு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. நான் வணிகவியல் படித்தாலும் கல்லூரியில் என்னால் உட்காந்து படிக்க முடியலையே தமிழ், அது ஒரு வருத்தம் உண்டு. பேராசிரியர் சாலமன் பாப்பியாகிட்ட நான் நேரடி மாணவனாக இருந்ததும் இல்லை, அவர் எனக்கு வகுப்படுத்தது இல்லை. அந்த கல்லூரியில் இருந்தேன், அவர் ஒரு மூலையில் இருப்பார், நான் ஒரு மூலையில் இருந்திருக்கேன். ஏன்னா நான் எங்களுக்கு தமிழ் வந்து பாடமாக இல்லை வணிகவியல் படித்ததுனால. இப்படியே பழகையாச்சு. சின்ன வயசில் இருந்தால் கிறுக்குவேன் கவிதைன்னு அது நானாக நம்பிக்குவேன், அப்புறம் தூய கொடுத்துருவேன். கண்டிப்பாக நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க, ஆனால் வந்து இந்த காலத்தில் வந்து புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து என்ன மாதிரி சொல்வீங்க, என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னா என்ன? என்னுடைய ஒரு வேண்டுகோள், ஒவ்வொரு வீட்டிலும் புத்தகங்களுக்கென்று ஒரு இடம் இருக்கணும். நம்ம பூஜை அறை வச்சுருக்கோம், சமையல் அறை வச்சுருக்கோம், சாப்பிடுவதற்கான ஒரு அறை வச்சுருக்கோம், வரவேற்பு அறை வச்சுருக்கோம், எங்கேயாவது ஒரு இடத்துல புத்தகங்களுக்கான ஒரு இடம் இருக்கணும். அதில் இந்த மாணவர்கள் புத்தகத்தை தூக்கி அப்படி டொம்முன்னு போட்டுட்டு போகிற மாதிரி இல்லாமல் அவ்வப்போது ஓய்வு நேரங்களில் உட்கார்ந்து வாசிக்கிற சமய புத்தகங்களையாவது நாம் வாங்கி வைக்கணும். ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் பிள்ளைகளுக்கு தேவையில்லாமல் பெரிய ஹோட்டலில் கொண்டு போய் கேக்கை வெட்டி 10,000-20,000 செலவு பண்ணுறதை விட நல்ல புத்தகங்கள் 1-2 வாங்கி அவங்க பிள்ளைகளுக்கு பரிசாக கொடுத்தா, சின்ன வயசுலேருந்தே ஒரு 20 இருக்கும்போது அவன் பேரில் 40 புத்தகம் இருக்கும். இளைஞர்கள் எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குற சேட்டிங், மெசேஜ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குற மாதிரி பாடம் தவிர்த்து எதையாவது வாசிக்கணும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த படித்ததில் பிடித்தல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு நேரம் படித்ததை நாங்கள் மட்டுமே உள்ளே வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் இருக்கிற நிலைமையில் சொல்லுவதற்கு வாய்ப்பு தந்த பெப்பர்ஸ் தொலைக்காட்சிக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும், ரொம்ப நல்லா கேள்வி கேட்ட உங்களுக்கும் நன்றி.